ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜே ஜகா. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸும் எம்ஐ ஃபேன்ஸும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நிலைமையில் அடுத்து இந்த ஐபிஎல் கப்பை வின் பண்ண போகிறது யார், எந்த டீம் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஐபிஎல் பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க. நேற்று சிஎஸ்கே அப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பரபரப்பான மேட்ச்னே சொல்லலாம். 20th ஓவர் வரைக்குமே வந்து எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க யார் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேட்ச் வந்து மறுபடியும் ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய லாஸ்னே சொல்லலாம். எப்படி நான் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ். மும்பையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மும்பை இந்தியன்ஸை விட இந்த சிஎஸ்கே எல்லோ ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தான் இருக்கும், ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் போய் நம்ம திருப்பி அகைன் ஒரு லாஸ்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இல்லை அது லைக் எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் டிசப்பாயின்ட் தான். லைக் சம் லைக் கொஞ்சம் ஓவர்ஸ் பார்த்தோம், சில ஓவர்ஸ் கமெண்ட்ரியில் பார்க்கும்போது ஒரு லாஸ்ட் 5 ஓவருன்றது ரொம்ப க்ரூஷியலான ஒரு T20 ஃபார்மேட்டில் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ன்றது பெரிய ஒரு விஷயம். ஸோ அதில் ஒரு சிங்கிள் பவுண்டரி கூட வரலன்னும் போதே அங்கே ஒரு லைக் ஆப்போனன்ட் டீம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு நினைக்கிற சுச்சுவேஷன். அது நம்மக்கிட்ட கிடைக்கல. லைக் ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவர்லேயே அவங்க பேங் ஆன் ஸ்டார்ட் ஆகும் போதே அங்கே கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்மளுக்கு கம்மியாகுது. ஒரு வேளை அங்கே எப்படின்னு தெரியல. டிசப்பாயின்ட் ஆக்சுவலி பீங் அ சிஎஸ்கே ஃபேன். பட் டெஃபினெட்லி இதுலேருந்து லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் பெட்டராக பண்ணுவாங்கன்ற ஒரு ட்ரஸ்ட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்தே தோனியோட கான்ஃபிடென்ஸே கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் கொஞ்சம் ஸ்லாப்பி ஃபீல்டிங்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே கொஞ்சம் வீக்கான மாதிரி தான் இருந்தது. எக்ஸப்ட் கைக்வாத் கொஞ்சம் ஃபார்ம் வந்த மாதிரி இருந்தது, அவருக்கு கரெக்டான பேக்கப் கிடைக்கல. அதே மாதிரி சாகாவை அவரை ஸ்டாப்பே பண்ண முடியல. ஸோ நிறைய மிஸ்ஃபீல்டும் நடந்தது. ஸோ அதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் அ ஓகே பர்ஃபார்மன்ஸ். பட் டே நம்மளுக்கு இல்லை. லோ ஸ்கோராக இருந்தாலுமே 133 இருந்தாலுமே கடைசி வரைக்கும் 20 ஓவர் வரைக்கும் மேட்ச் கொண்டு போனாங்க. பவுலர்ஸ் வந்து சொலான்கியா இருக்கட்டும் அப்புறம் வந்து பத்திரானா, ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பவுல் பண்ணாங்க. அவங்கள பற்றி ஒரே மேட்ச்சில் நம்ம ஓவராக அவங்கள வந்து இது பண்ண வேணாம், ப்ரெஷர் கொடுக்க வேணாம். மேபி அவங்க ரெண்டு மூணு மேட்ச் ஆடினதுக்கப்புறம் அவங்களோட லெவல் என்னன்றது நமக்கு தெரியும். ஐ மீன் லைக் ஃபஸ்ட்டு பாலில் ஒரு விக்கெட் எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம், அதுவும் T20 அந்த மாதிரி சான்ஸ் கிடச்சி ஃபஸ்ட் பால் எடுக்கிறது. பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா அவர் போட்ட ஒரு 3 ஓவராக எத்தனை ஓவர் போட்டார்னு தெரியல. பட் போட்ட ஓவர்லேயே நிறைய ஃபீல்டிங் செட் பண்ணது வேறு விதம், இவர் போட்டது வேறு ஒரு ஆப்போசிட் சைடாக இருந்தது. நிறைய லெக்கில் போட்டு அடித்த மாதிரி இருந்தது, நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் அதனால தான் ப்ராபப்ளி இவ்வளோ நேரம் அவங்கள 12th மேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சாங்களோன்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நான் ஆக்சுவலாக மேட்ச் பார்க்கல. பட் ஆனால் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை வந்து பார்க்கும்போது அவர் நல்லா போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அவர் வந்து அடுத்த ஒரு மலிங்கா மாதிரி இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக தோனியே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல அவர் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ சரி ஓகே, ஒன்று எடுத்துட்டோம், நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்ததே தவிர இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக எனக்கு படலை. இவங்க ரெண்டு புது போலருமே மற்றபடி அதான் யா தே பெர்ஃபார்ம்டு வெல். அவ்வளோ ருத்திமான் சாஹா வந்து கடைசி வரைக்கும் நின்று அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவரோட பேட்டிங் அடுத்த மேட்சஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த மேட்ச் எப்படி விளையாண்டார்? அது நல்லா பண்ணியிருந்தாரு. நேற்று அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஆடினா கண்டிப்பாக வந்து இந்தியன் செலக்டர்ஸுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வித்திமான் சாகன்றது நல்ல ஒரு பேட்டிங் தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்டில் வந்து வாய்ப்பு தரதை விட நீங்கள் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் வரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா இவருக்கு கொடுக்கலான்னு சொல்கிறீங்க? தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா ரிசர்வ் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபார்ம்லேயே இல்லை. இது இவங்களை நம்பி நான் வந்து வேர்ல்டு கப்பில் கூட்டணும் போனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப லோ சான்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் வந்து இப்போ டேபிள் 2 போயிட்டாங்க, ஆல்ரெடி வந்து பிளே ஆஃப்ல போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் டீமாக. ஸோ இப்போ இருந்தாலும் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க. அவங்களோட அந்த டீம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதுக்கப்புறம் அவங்க கப்பு ஜெயிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஓவராலாகவே அவங்களுக்கு ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், டெத் ஓவரில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்காங்க இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். லைக் ஆனால் என்ன நேராக கொஞ்சம் சிரியும் போது தான் காண்டாகுது, பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டுட்டு அவர் யங்ஸ்டர்ஸ் கூட பேசும் போதுலாம் ரொம்ப லைக் இந்தியன் டீம் பிளேயருன்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே சம்டைம் இல்லை ஏன்னா சேம் டைம் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப காண்டாக இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாருன்னா நல்லாயிருக்கும். சிஎஸ்கே பேனா பார்க்குறப்ப முடியல அப்படின்னு ரொம்ப முடியல. இதெல்லாம் தோனி பார்த்துன்னுக்கிறாரான்னு எனக்கு தெரியல. பார்த்துருந்தா செவிலே ஒன்று வைக்கணும். அவ்வளோக்கோ வருதாடா. கண்டிப்பாக குஜராத் டைட்டன்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கலை. பட் இருந்தாலும் நல்ல ஒரு கேப்டன்சி, நல்ல ஒரு டெத் ஓவர் போலிங்ஸ் நிறைய நல்லாவே இருக்குது, ஃபீல்டிங்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. டேவிட் மில்லர்லாம் நல்ல ஒரு ஃபீல்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு 75% அவங்க கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து என் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆறாரு நல்ல கண்டெண்டராக கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மி, உள்ளே வரும்போது யாருமே அவங்கள அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு புது டீம் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க.
அதில் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஆர்ஆருக்கும் லக்னோ சூப்பர் இன்னிங்ஸ்க்கு மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க மாசா. இவங்க ஜெயிப்பாங்களான்ற ஒரு டவுட்டில் இருந்தவங்க இப்போ வந்து அவங்க பிளே ஆஃப்லேயே போயிட்டாங்க. ஸோ அந்த டீம் பற்றி எப்படி நினைக்கிறீங்க? குஜராத் டைட்டன்ஸாக இருக்கட்டும், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்ஆர் சஞ்சு சாம்சனோட இதில் ரொம்ப கூலாகவே ஹேண்டில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவங்க எல்லாருமே தோனிக்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைக் எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் தட்ஸ் அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டீம்லேயே ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி ஒரு டீமை ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள்லேருந்து ஈஸியாக பிளே ஆஃப்க்கு கொண்டு வரணுன்றது பெரிய விஷயம். பட் ஐ திங்க் எல்லா ஃபார்ம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆர்ஆர் ஃபஸ்ட்லேயே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சஞ்சீவ் சாம்சன் வந்து கேப்டன்சி வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து சஞ்சீவ் சாம்சன் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரபிள் பேட்ஸ்மேன். எனக்கு அவங்க கேப்டன்சியில் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக எனக்கு அவங்க வின் பண்ண நான் ஹாப்பியாக இருப்பேன். மோஸ்ட்லி இந்த டெப்த் ஓவர்ஸ் வந்து ரன்னு கொடுக்காமல் இருந்தால் அவங்க வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. பட்லர் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் மேட்ச் வின் பண்ணுறது ஆர்ஆருக்கு ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கும். ஸோ அது கண்டினியூ ஆகும்போது ஆர்ஆர் வந்து டஃப் கொடுக்கும். எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் ஐபிஎல்லேருந்து இந்த டீம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்னு லக்னோ வந்து டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஜெயின்ஸ்க்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. சென்னை டீம் வந்து லாஸ்ட் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. மைட் பி கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் மின்னுக்கே கொடுக்கலாம். நம்பர் ஒன். நம்பர் டூ, தமிழ்நாட்டிலேயே நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பீயிங் சிஎஸ்கே தமிழ்நாட்டு பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் நிறைய சான்சஸ் கொடுத்து பார்க்கலாம். ஒரு நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் கண்டினியூஸாக தோக்கும் போதே யங்ஸ்டர்ஸ்க்கும் தமிழ்நாட்டு பிளேயர்ஸுக்குமே நிறைய சான்ஸ் கொடுக்கணுன்றது ஒரு ரிக்வஸ்ட். ஸோ இன்றைக்குமே இந்த வீடியோவில் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்களுக்கு வந்து ஆடியன்ஸ் எப்படி பதில் சொன்னாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்குமே வந்து இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களே வந்து சந்திக்கும் முறை உங்களும் விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜே ஜெகா. அண்ட் மறக்காமல் இந்த வருஷம் ஐபிஎல் கப்பை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத கீழே இருக்கிற இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் பிளாக் ஷிப் ஸ்போர்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க.